சென்னைக்கு மிக அருகே இன்னும் இரண்டு நாட்களில் ஒரு பக்கம் ரெட் அலர்ட் இன்னொரு பக்கம் புயல் கவனம் மக்களை தமிழகத்திற்கு வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை உச்சமடைந்துள்ளது கடந்த ஒரு வாரமாக தமிழகத்தில் கனமழை பெய்தது இந்த நிலையில் இடையில் சில நாட்கள் மழை விட்டிருந்த நிலையில் தமிழகத்தில் மீண்டும் மழை சூடுபிடிக்கும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையின் போது வழக்கத்தை விட சென்னையில் அதிக மழை பெய்தது அதேபோல தூத்துக்குடி குமரி போன்ற தெற்கு மாவட்டங்களிலும் மழை வெளுத்து வாங்கியது இந்த நிலையில் தமிழகத்தில் இன்றிலிருந்து மீண்டும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வானிலை ஆய்வு மையம் மொத்தம் இரண்டு விஷயங்களை குறிப்பிட்டுள்ளது விஷயம் ஒன்று தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் விஷயம் இரண்டு மாமல்லபுரம் அருகே புயல் கரையை கடக்கிறது வரும் இருபத்தைந்தாம் தேதிதான் மாமல்லபுரம் அருகே புயல் கரையை கடக்க உள்ளது அதே நாளில் தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தற்போது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது இது பகுதியாக வலுவெடுத்து புயலாக மாறி மகாபலிபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் இன்னொரு பக்கம் தமிழகத்தில் இதனால் அதிதீவிர கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய் மையம் கூறியுள்ளது இருபத்தி நான்காம் தேதி இரவிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தமிழகத்தில் அதிதீவிர கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கடலோர மாவட்டங்களில் காற்றும் அதிகமாக வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புயல் சென்னைக்கு அருகே கரையை கடப்பதால் சென்னையில் கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னைக்கு அருகே புயல் செல்லும்போது அதிக அளவில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது புயலுக்கு பின்பு மழை பெய்யும் அதேபோல சென்னையை சுற்றி இருக்கும் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ரெட் அலர்ட் காரணமாக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது கடல் லேசான கொந்தளிப்புடனும் காற்றின் வேகம் ஐம்பது கிலோமீட்டருக்கு அதிகமாகவும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதனால் தமிழகத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி கடுமையான மழை பெய்யும் என்று கூறுகிறார்கள் மழை அதிகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் சென்னையில் ஏரிகளும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது சென்னையில் இருக்கும் ஏரிகள் ஏற்கனவே கிட்டத்தட்ட முழு கொள்ளளவை எட்டிவிட்டது இதனால் ஏரிகளை கண்காணிக்கும் பணி நடந்து வருகிறது இதனால் மக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் பெரிய மழைக்கு ஏற்றபடி தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் மகாபலிபுரம் அருகே கடலோர பகுதியில் இருக்கும் மக்கள் புயலுக்கு ஏற்றபடி தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி